ஹாய், நான் உங்கள் ராகுல் பிரதாப். இந்த ட்ராவல் கோல்ஸ் வீடியோவில் பீக் கிளைம் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ இயர்லி ஒன்ஸ் ஒரு பீக் கிளைம் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் நான் மார்க் பண்ணி வச்சுருந்த ஒரு பீக் வந்து பெருமாள் மலை பீக், கொடைக்கானல் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை ட்ரெக் பண்ணலான்னு இப்போ வந்திருக்கேன். ஹாய் காய்ஸ், நான் ராகுலோட மைண்ட் வாய்ஸ் பேசுகிறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒரு 15 seconds ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு போயிடுறேன். நான் பெருமாள் மலைக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சர். 4 நாள் கண்டினியூஸாக சோலோ ட்ராவல் பண்ணிவிட்டு நான் பெருமாள் மலைக்கு வந்து சேர்ந்தேன். அதை பற்றின வ்ளாக்ஸை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போது இன்னும் நீங்கள் நல்லா ரிலேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ இப்போ நீங்கள் ட்ரெக்கை என்ஜாய் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன். இது ரொம்பவே ஃபேமஸான ட்ரெக்கு, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக்லாம் ட்ரெக்கர்ஸ்லாம் நிறைய பேர் வரும்போது இந்த ட்ரெக்கை வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது மீசப்புலி மலை, கொழுக்கு மலையெல்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போது கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வர பிளாக்ஸ் எல்லாமே வந்து 10 இயர்ஸ் பேக் இல்லை 5 இயர்ஸ் பேக் தான் இருக்கும். ரீசெண்டாக யாருமே வந்து இந்த ட்ரெக்கை பண்ணவே இல்லை. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ட்ரெக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் செக்ஷன், நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். அண்டு இந்த பீக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட ஸ்டார்டிங் எலிவேஷன் வந்து பெருமாள் மலை வில்லேஜ்லேருந்து ஆரம்பிக்கும். பெருமாள் மலை வில்லேஜ் வந்து 1450 meters இருக்கும். பீக்கோட டாப் மோஸ்ட் பாயிண்ட் வந்து 2440 meters. ஸோ இந்த 7 kilometer அப் ட்ரெக் வந்து அந்த ரோட் அப்படி கிராஜுவலாக ஏறும். அந்த பீக்கு கிட்ட போயிட்ட பிறகு என்ன ஆகுனா அந்த பீக்கோட சம்மிட் எப்படி இருக்கும்னா இது வந்து அப்படியே கிராஜுவலாக ஏறும். சம்மிட் வந்து ஒரு 200 meters அப்படியே ஒரு கோன் மாதிரி இருக்கும். நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெக்கு இப்போது நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்டிங் பெருமாள் மலை வில்லேஜில் இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ ட்ரெக் பண்ணலாம், வாங்க என் கூட. ஸோ இந்த வில்லேஜ் ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழித்து நான் ப்ராப்பராக இந்த ட்ரெக்குக்கு ரெக்கீப் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் யாரும் ட்ரெக் பண்ணாதனால வந்து இந்த ட்ரெக்குக்கு ப்ராப்பரான அந்த ட்ரெக் டேட்டா வந்து கிடைக்கவே இல்லை. அதாவது எந்த எலிவேஷன் எப்படி இருக்கும், இன்க்ரீடியன்ட்டு, அது மாதிரியான டேட்டா. ஸோ அதனால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒழுங்காக ரெக்கி பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கேன். ரெக்கியோடு நிறுத்திக்காமல் நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ரெக்கியோடு நிறுத்திக்காமல் நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இங்கே இருக்கிற வில்லேஜஸ் கிட்ட கேட்டு இந்த மாதிரி போகலாமா, இங்கே ஏதாவது த்ரெட் இருக்கா, அனிமல்ஸ் நடமாட்டம் இருக்கா, அது மாதிரி எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ நல்லா இருக்குது சோஃபார் ட்ரையலு, பட் பயமாகவும் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு தனியான ஃபாரஸ்ட்டில் இருக்கேன். இந்த குமர பர்வதா வந்து யூஸ்வலாக ட்ரெக் பண்ணுற ரூட்டு, அது மாதிரி ஏற்கனவே நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஸோ அதனால் வந்து அவ்வளோவா பயம் இல்லை. பட் இந்த ட்ரெக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் அந்த ஸ்டார்டிங் பிளாக் பேசிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம், இவ்வளோ பெரிய பாம்பு அப்படி இந்த ட்ரையலை தாண்டி போகுது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, திக்கு திக்குன்னு போவோம். எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவோம். அன்னெசரி சவுண்ட்ஸ் எதுவும் கொடுக்காமல் அமைதியாக போகிறோம். யூஸ்வலாக நான் அப்படி தான் ட்ரெக் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக வாட்ச் பண்ணி எவ்ரி ஸ்டெப்பையும் அப்படியே நடந்து போக வேண்டிதான். சீக்கிரமாக இருட்டுறதுக்குள்ளே இந்த மாதிரி ட்ரையல்லேருந்து வெளியே வந்துடுறோம். ஸோ வேகமாக பண்ணணும் ட்ரெக்கு. அப்புறம் இந்த ட்ரெக்குக்கு நான் கொண்டு வந்த ரிசோர்ஸஸ் பற்றி சொல்லவே இல்லை. ஸோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரிசோர்ஸஸ்க்கு முன்னாடி வந்து பேக்கில் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் ட்ரெஸ்ஸு, ட்ரைபாடு எல்லாத்தையும் வச்சுட்டேன். கேமரா அண்டு இப்போ எதுக்கு இப்போ என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது. ரிசோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் இட்லி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்ட ஹோட்டல்லையே வந்து பூரியும் கிழங்கும் கட்டிக்கிட்டேன். அப்புறம் பிஸ்கட் இருக்குது, பர்ஃபி இருக்குது, சிப்ஸ் இருக்குது. இது போது இந்த ட்ரெக்குக்கு. ஸோ இதை ரிசோர்ஸை வச்சே வந்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக நடந்து போகிறதுல இருக்கிற பயம் ஃபேக்டர் என்னென்னா இந்த காட்டில் அப்பப்போ வர மூமெண்ட்ஸ் தான் என்ன அதிகமாக பயமுறுத்தும். சின்ன சின்ன அசைவுகள்,
திடீர்னு சவுண்டு வரும். இந்த பேராண்மை படத்தில் ஜெயம் ரவி சொல்கிற மாதிரி மனித நடமாட்டத்தை பார்த்த உடனே இந்த கார்டு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பார்க்கும்போது தான் வந்து தனியாக போகிறதுனால பயமாக இருக்கும். இதுக்குள்ளேயே மூணு வாட்டி பயந்துட்டேன். அப்படி இருக்குது காடு. எனக்கு இந்த பயந்தான் பலமே. எனக்கும் காடுக்கும் சம்மந்தம் இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கடலோரத்தில். ஆனால் நான் படித்த புக்ஸ், அதில் வந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே காடுகளோட சம்மந்தம் இருக்குது. அவங்களுக்கு காட்டில் கிடைச்ச லெசன்ஸ் அண்ட் அவங்களுக்கு கிடைச்ச செல்ஃப் டிஸ்கவரி என்னை எப்போவுமே காடுக்கு தனியாக ட்ராவல் பண்ண சொல்லி புஷ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் எப்போயாவது ஒரு குவஸ்ட்டு வரும்போது நான் தனியாக காட்டுக்கு ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உண்டு. அப்போது காடு என்னுடைய பயத்தை தாண்டி என்னுடைய பாசிட்டிவ் சைடை வந்து எனக்கு ரீடிஸ்கவர் பண்ணி எனக்கு வந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ட்ரெக் பண்ணிவிட்டு நான் பெருமாள் மலையோட பீக்கை நோக்கி போயிட்டுருந்தேன். இந்த ட்ரையல் பற்றி சொல்லணும். நான் ரெக்கி பண்ணும்போது வந்து ஒத்தையடி பாதை மாதிரி தான் மேப்பில் தெரிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியுது இதில் வந்து வெஹிக்கிள்ஸ் போகலாம், அதாவது ஜீப் போகலாம், டூ வீலர் போகலாம். ஸோ அந்த மாதிரியான ரோடு இது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது நடக்கிறதுக்கு. ரொம்ப ரக்கடாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எனர்ஜி நிறைய கன்சியூம் பண்ணாது. ஸோ அப்படியே நடக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் பாருங்க, அப்படியே ஒரு நாலு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து நடந்தால் கூட நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ட்ரையல். டைம் இப்போ 10:10 ஆகுது. ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணி 1 hour கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 3.78 kilometers நடந்தேன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லை, வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரோடு இல்லைனாலும் ஒரு ப்ராப்பரான ரோடு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து கிராஜுவலாக தான் கிளைம் ஆகுது, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஏதோ வேகமாக நடந்து வந்துட்டேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கரெக்ட்னா இன்னும் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் இருக்குது பீக்குக்கு. ஸோ பார்ப்போம், வேகமாக கிளைம் பண்ணிட்டேன்னா நல்லா டாப்பில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இன்னும் பீக் என் கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே காட்டுறேன். அனிமல்ஸ் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது பாருங்க, ஃபுட் மார்க்ஸ் இருக்குது. ஃபுட் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக பைசன்த்தோடு தான் இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், அங்கே ஒன்று தெரியுது, அங்கே ஒன்று தெரியுது. ஸோ கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்கும் இங்கே நியர்பை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ காஷியஸாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இந்த ஃபுட் மார்க்ஸுக்கு அதே அளவு வெஹிக்கிள்ஸும் போயிட்டு இருக்குது, அந்த டயர் மார்க்கும் இருக்குது. ஸோ டேஞ்சராக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸும் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து போகணும். ஏன்னா அனிமல்ஸ் யூஸ்வலாக நம்மளை பார்த்து ஓடி வராது, பயந்து தான் ஓடும். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். தௌசண்ட் 700 எலிவேஷன் கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் த அந்த ஹில்லில் இருக்கும் போல். ஸோ அதனால் அந்த ட்ரீஸோட டென்சிட்டிலாம் குறைஞ்சிச்சு, நல்லா சன் ரேஸ் வந்து மேலே படுது. ஆனால் இன்னும் வந்து அந்த பீக் வந்து எனக்கு கண்ணுக்கு வரல, இன்னுமே தெரியல. பிகாஸ் இங்கே வந்து இது வந்து ஷோலா ஃபாரஸ்ட் கிடையாது, இது மவுண்டைன் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்கும். ஸோ அதனால் வியூஸ் எதுவுமே தெரியாது. ஷோலானா வந்து இது வரைக்கும் தான் இருக்கும், நல்லா கிளியர் வியூ கிடைக்கும் எங்கே பார்த்தாலும். ஸோ போய் போட்டாலும் தெரியும். ட்ரெயிலில் 1800 meters ஹைட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்த பிறகு தான் கொஞ்சம் வியூஸே தெரியுது. இதில் வந்த ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அங்கே டிஸ்டண்ட்டில் இருக்க மவுண்டைன்ஸு. ஸோ தெரியுதுங்களா டிஸ்டன்ட் மவுண்டைன்ஸு அழகாக. பட் ஆனால் இன்னும் அந்த பீக் தெரியல. ஸோ அப்படி போனோம், அங்கே ஒரு மேடு தெரியுது, லைக் தெரியுதுங்களா, மேபி அது பீக்காக இருக்கலாம். போய் பார்ப்போம், பார்த்தா தெரியும்.
அனதர் கிளியர் வியூ கிடைக்கிற இடம். வா செம்மையாக இருக்குது. வருங்க குமர பருவதால் நம்ம லேயர்ஸ் பார்த்தோம், அந்த லேயர்ஸ் இன்னும் செம்மையாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறதுலாம் வந்து மவுண்டெயின்ஸ், குமார பருவதா வந்து அதாவது குமார பருவதா சுற்றி இருக்கிறதுலாம் வந்து ஹில் கேட்டகரியில் வரும். இங்கே இருக்கிறதுல ஆல்மோஸ்ட் 1500-2000 meters ஹைட்டு. ஏன்னா இது வெஸ்டர்ன் காட்சோட ஒரு முக்கியமான ரேஞ்சு, கொடைக்கானல் ரேஞ்சு. வா எப்படி இருக்குது வருங்க லேயர்ஸ், வா செமையாக இருக்குது. வியூஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, பின்னாடி இருந்து பார்த்தாப்பா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வியூஸ் பார்த்தேன். 2-3 months முன்னாடி தான் குமார பருவதா போயிட்டு வந்தோம். இருந்தாலும் எப்படி தான் இருந்தாலும் ஒரு ட்ரெக் பண்ணி வந்து இந்த மாதிரி வியூஸை என்ஜாய் பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட்டு நான் மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். எப்படி இருந்துச்சுன்னா அதாவது பீக்குக்கு மேலே போகிறதுக்கு வந்து ட்ரையலை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல ரெக்கி பண்ணும்போது. ஸோ எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க முடியுமோ அது வரைக்கும் பாயிண்ட் பியை வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே வந்து ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பில்டிங் தெரியுது. ஸோ அது வரைக்கும் வந்துட்டேன். இப்போது ஃபர்தராக பீக் போக முடியுமா, அங்கே யாரா இருந்தாங்கன்னா கேட்டு போகணும். சமிட் சக்ஸஸ் அண்ட் ஹியூமன் லைஃப். மனுஷன் வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷம் தர வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் நேசித்து அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த விஷயத்தை அடையும் போது. ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப டிசர்வ்டாக இருப்போம், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம், அது மேலே நிறைய லவ் போட்டிருப்போம், ஆனால் காலத்தோட கட்டாயத்தினால அது நம்ம கூட வந்து சேர முடியாத மாதிரி ஆயிருக்கும். அதே மாதிரி தான் லாஸ்ட் நவம்பரில் என்னுடைய லாங் டைம் ட்ரீமான குமர பருவதாவை வந்து ஏறுறதுக்காக நான் போனேன். ஆனால் அந்த இருந்த சுச்சுவேஷனால் நான் ஏற முடியாமல் போயிடுச்சு. ஸோ அங்கே கிடச்ச தோல்வியோட வருத்தம் எனக்கு வந்து லாங் ட்ரீம்ஸ் மாதிரி நைட்டில் 2 மணிக்கு தூக்க கூட முடியாத அளவுக்கு என்னை ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த தோல்வியோட ஏக்கம், இப்போ கிடைக்க போகிற சமிட்டோட வெற்றி, இந்த ரெண்டுமே கலந்த ஒரு மிக்சடு எமோஷன்ஸோடு நான் பெருமாள் மலை பீக்கை நோக்கி லாஸ்ட் சமிட் அப்ரோச்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ரெக்கி பண்ணி மார்க் பண்ண அந்த பாயிண்ட் பீக்கு வந்துட்டேன். இப்போது இங்கே எலிவேஷன் வந்து 1960 meters, டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து 6.7 kilometers வருது. ஸோ இன்னும் ஒரு 400 meters கிளைம் பண்ணால் பீக் தெரியுது. இப்போது அதே மாதிரி 1 kilometer தான் இருக்குது. கான்டூர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து நல்லா கேப்புட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கிராஜுவலாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ரிமைனிங் 400 meters. ஸோ டாப்புக்கு இப்போ போக போகிறேன். இங்கேருந்து அப்படியே அந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அஸ் வெல் அஸ் இது வந்து டிஸ்டிஸ் பரஸ் தான், முன்னாடி வந்து கொஞ்சம் ஷோலாக இருந்துச்சு. ஸோ இந்த பீக்கு கிளைம் பண்ண போகிறேன். இந்த டிரான்ஸ்மிட்டிங் ஆஃபீஸாக இல்லை வாட்ச் டவராக தெரியல, யாருமே இல்லை இப்போதைக்கு. இந்த மாதிரி அபேண்டண்டாக இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது அங்கே மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போதைக்கு பீக்கை வந்து சீக்கிரமாக கிளைம் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கும். போக தான் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக மாறுது இந்த ட்ரக்கு, சத்தியமாக சூப்பராக இருக்கு. ஒரு வித்தியாசமான சமிட் அப்புறச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி சமிட்டை வந்து நான் பார்த்ததில்ல. மோஸ்ட்லி நான் பண்ண சமிட் எல்லாமே வந்து ஷோலா ஃபாரஸ்ட் தான். இந்த ட்ரீஸ் வந்து நிறைய இருக்குது. அங்கே தெரியுதுங்களா ஒரு மேடு மாதிரி, அந்த மேடு, அந்த மேடு தெரியுதுல, அதுதான் பீக்கு. ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி கான்டூர் லைன் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கிறதுனால கிராஜுவலாக கிளைம் ஆகுது. ஆனால் இந்த ட்ரெக்கில் இதுதான் வந்து ஸ்டீப்பஸ்ட் பாயிண்ட்டு. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததில் வந்து அவ்வளோ ஸ்டீப்பாக கிடையாது, இப்போ தான் இது ஸ்டீப்பாக ஏறுது. நிஜமாகவே இது ஒரு சூப்பரான சம்மிட்டு, சூப்பராக இருக்குது கிளைம் பண்ணுறதுக்கு. என்னதான் வெயில் அடித்தாலும் ஆல்மோஸ்ட் 2000 meters ஹைட்டில் இருக்கேன். ஸோ அப்படியே விண்டு, அந்த சில் விண்டு என்னை க்ராஸ் ஆகிட்டு போகுது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, யாருமே கிடையாது. ப்ராப்பரான ஒரு சோலோ ட்ரெக், நல்ல அட்வென்ச்சர். பீக் கிட்ட தெரியுது போகிற பீக்கு, இதுதான் பெருமாள் மலை பீக். வந்துட்டேன் ஆல்மோஸ்ட். இப்போ கிளிஃப்பில் நடந்து போயிட்டுருக்கேன், செமையாக இருக்கு. தேதியாச்சுங்க, ரொம்ப நாளாச்சு ஒரு சக்சஸான கிளைம் பண்ணி. வா
எஸ் எஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. See view out there. I'm almost top of Kodaikanal. கரெக்டாக நான் 9:00 ஸ்டார்ட் பண்ணேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் ரெக்கார்ட் ஆனது வந்து 7.57 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ இப்போ டாப்புக்கு ரீச் ஆகிட்டேன். நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சமிட் கிளைம்பு. நான் எதிர்பார்க்கவே இல்லை பெருமாள் மலையை கிளைம் பண்ணுவேன். ஏன்னா நான் ரெக்கி பண்ணும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 2000 மீட்டர் வரைக்கும் வந்து அப்படி கிராஜுவல் கிளைம் இருந்துச்சு. 2000 மீட்டருக்கு மேலே வந்து அப்படியே ஒரு டேபிள் டாப் மாதிரி இப்படி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ட்ரெக் ட்ரையில் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அது ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கான்டூர் லைனும் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்ததுனால வந்து அந்த எலிவேஷன் கொஞ்சம் கிராஜுவலாக நான் ஏறினேன். ட்ரெக் ட்ரையல் இல்லை உண்மையாகவே, ஆனால் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம அப்படி ட்ரெக் பண்ணிட்டு வரா மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பி, ஏன்னா இந்த ரீசன்ட் டேஸில் நான் எக்கச்சக்கமான ஃபெயிலியரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். ஒரு ட்ரெக் வழியாகவோ இல்லை ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வழியாகவோ ஒரு சக்ஸஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த சக்ஸஸ் எனக்கு இப்போ கிடச்சிருச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என் கூட ட்ரெக்கு வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது இந்த ட்ரெக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவில் நிறைய டெக்னிக்கல் விஷயத்த வந்து நான் சொல்லியிருப்பேன், கான்டூர் லைன்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன், ஷோலா ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா தான் என்னால் அந்த மாதிரி வீடியோலாம் பண்ண முடியும், அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை இந்த வீடியோ யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த இன்னொரு அட்வென்ச்சரில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.